stop suffering. எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் வீட்டிற்குள் இருந்து யார் எங்களை ஜாய் டிவி சேனல் வழியாய் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள், மேலும் பேஸ்புக் யூடியூப்ல யார் பார்த்துட்டு இருக்கீங்க, கர்த்தர் தாமே நண்பர்களை உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார்கள். இன்றைக்கு வியாழக்கிழமை அன்பின் வாழ்க்கைக்கான கூட்டம், திருமண விஷயங்களுக்கான ஆலோசனை கூட்டம், குடும்ப ஒற்றுமை, குடும்ப ரட்சிப்பிற்கான ஜபம் சற்று முன்பு செய்யப்பட்டது. அநேக மக்கள், தம்பதியர், இளம் வாலிபர், இளம் பெண்கள் இந்த கூட்டத்திலே தேவனுடைய ஆலோசனையை கேட்டு பெற்றுக் கொண்டார்கள். நான் நம்புகிறேன் அதை அவர்கள் செயல்படுத்தினால் காரியங்கள் விசேஷமானதா இருக்கும். அதாவது ஐந்து படிகள், எப்படி ஒரு பலமான திருமணத்தினுடைய அடித்தளத்தை உண்டாக்குவது என்பதற்கான முதல் படி இன்று இந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள் கற்றுக்கொண்டார்கள். அற்புதமான இந்த காரியம். ஏன்னா குடும்பம் என்பது, திருமண வாழ்க்கை என்பது வெறும் ஒரு ஒரு கடமையோ ஒரு கட்டாயமோ இல்லை. அது முறையாய் கடைபிடிக்கப்பட வேண்டிய, பராமரிக்கப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய, கட்டப்பட வேண்டிய ஒரு உறவு. அதாவது ஒரு வீடு கட்டுறவங்களுக்கு இது மிக நன்றாய் தெரியும். குறிப்பாக அந்த வீடு வந்து என்னென்னக்கு இருக்கும்படி பல அடுக்குகள் கொண்டதா கட்டப்படும் பொழுது அதுல இன்னும் கவனம் கொடுக்கப்படும். அநேகர் அந்த வீட்டுக்குள்ள தங்க போறாங்கன்னு சொல்லும் போது இன்னும் அதிக கவனம் கொடுக்கப்படும். எத்தனை பேர் எவ்வளவு காலம் அந்த வீட்டில் இருக்க போறாங்கன்றதை வைத்து, அது வீட்டினுடைய அடுக்குகளை வைத்து அந்த வீடு இன்னும் கவனத்தோட கட்டப்பட வேண்டும், மிகுந்த கவனம் கொடுக்கப்பட வேண்டும். குறிப்பாக அடித்தளம், அடித்தளம் பலமா இருந்தாதான், அஸ்திவாரம் பலமா இருந்தாதான் மேல 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 அடுக்க முடியும். இல்லைன்னா எல்லாமே ஆட்டம் கண்டுவிடும் இல்லையா. இப்ப குடும்பம் அதே மாதிரிதான், குடும்பம் கட்டப்பட வேண்டும். மிக சரியான, மிக பலமான, அசைக்கப்பட முடியாத, இடிக்கப்பட முடியாத அஸ்திவாரமாய் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தை மேல யார் வீட்டை கட்டுகிறார்களோ, ஆண்டவர் ஆகிய இயேசு சொல்லுகிறார், காற்று, மழை, வெள்ளம், புயல் எது வந்து மோதினாலும் அந்த வீடு விழாது. ஏன்னா பாறையின் மேல, அவர் வார்த்தை மேல அது அஸ்திவாரம் போடப்பட்டபடியால். எனவேதான் நம் மக்களை வரவேற்றோம். இன்றைக்கு அந்த பலமான அஸ்திவாரத்தை அவர்கள் ஏற்படுத்தும்படி, ஏற்கனவே ஏற்படுத்தினவர்கள் அதை தொடர்ந்து கட்டும்படியாது. அன்றவே இந்த நேரம் யார் நீங்க எங்களை பார்த்துட்டு இருக்கீங்களோ, இந்த சமயம் இந்த தருணத்துல ஒரு குறிப்பிட்ட விஷயம் நான் உங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு வீடு எப்படி பலமான ஒன்றாக கட்டப்பட வேண்டுமோ, அப்படி பலமான ஒரு வீடு கட்டப்படும் பொழுது மற்றவங்க பார்வைக்கு அது பிரமிப்பாய் பிரகாசமா அழகா ஆச்சரியமா தெரியும் இல்லையா. ஆனா அந்த சமயம் அந்த வீட்டை கெடுக்க பொறாமையினால அசுத்தங்கள் வேலை செய்கிறது. சில நேரம் அது யாரை வேணாலும் பயன்படுத்த முடியும். பொறாமை இன்னைக்கு பரவலா காணப்படுகிற விஷயம் இல்லையா. குறிப்பா ஒருத்தர் முன்னேறும் போது, ஒருத்தர் சாதிக்கும் போது, ஒருத்தர் ஜெயிக்கும் போது எத்தனை பேர் பொறாமைப்படுறாங்க. பொறாமை என்பது ஒரு ஆவியினுடைய தாக்கம். 12 அடையாளங்கள் ஆவிக்குரிய பாதிப்பினால் ஒருத்தர் தாக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அதை காண்பிக்கிற 12 அடையாளங்கள் உண்டு. 12 அடையாளத்தை கவனியுங்கள். ஒருவேளை இதனால உங்க திருமண வாழ்க்கை, குடும்ப உறவு உட்புறம் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் ஆலோசனை கொடுக்கப்படுகிறீர்கள். எங்களை தொலைபேசியில் அழைக்க, நேரடியா எங்களை அணுக, கண்டிப்பாய் கர்த்தர் உங்களை விடுதலை செய்ய முடியும். இந்த அடையாளங்களை கவனிங்கள். இப்போதே அசுத்தங்களினால் ஆட்கொள்ளப்படுவதற்கான 12 முக்கிய அடையாளங்கள். தொடர் தலைவலிகள், பயங்கள், கெட்ட பழக்கங்களுடைய அடிமைத்தனம், தற்கொலை யோசனைகள் மற்றும் மன அழுத்தங்கள். தொடர் பொருளாதார இழப்புகள்,
கெட்ட கனவுகள் மற்றும் தூக்கம் இல்லாத இரவுகள். அசுத்தங்களினால் தாக்கப்படுதல். பொறாமை மற்றும் வன் கண்ணிற்கு பாதிக்கப்பட்டவர். உணர்ச்சி பூர்வமான ஏமாற்றங்கள். மருத்துவர்களால் கண்டறியப்பட முடியாத வியாதிகள். தோல்விகள் மற்றும் துரதிருஷ்டங்கள். குரல்களை கேட்பது மற்றும் நிழல்களை பார்ப்பது. இந்த அடையாளங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டவராக இருந்தால் வெள்ளிக்கிழமை வல்லமையான தொடர்ச்சங்களின் ஜெபத்தில் எங்களோடு இணைந்திருங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து இந்த பிரச்சனைகளை நீக்கி போடுவதற்கு எங்களுடைய கூட்ட நேரங்கள் காலை 8 மணி, 10 மணி, மதியம் 3 மணி, விசேஷமாக மாலை 7 மணி. முகவரி 282 கீழ் 681 ஆயிரம் விளக்கு, அண்ணா சாலை, சென்னை 6. எங்களுடைய கூட்டங்களுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன் நண்பர்களே. இந்த நேரம் ஒரு சாட்சி நான் உங்களுக்கு முன் வைக்க விரும்புகிறேன். 12 அடையாளங்களை யாரு கவனித்தீர்களோ, இந்த 12 அடையாளங்களால் பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி யூசிகேஜியில், அதாவது யூனிவர்சல் ஆலயத்திலே வந்து கர்த்தர் சக்தியினால் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். ஆம், கர்த்தருடைய சக்தியினால். நான் சொன்னேன் அல்லவா, பொறாமை என்பது ஒரு ஆவி. வெள்ளிக்கிழமை ஆலயத்திலே பொறாமையினுடைய ஆவிக்கு எதிராக, அந்த அசுத்தத்துக்கு எதிரான போராட்டத்தின் ஜபம், விடுதலையின் ஜபம் நடைபெறுகிறது. 7 வார தொடர் ஜபத்துல நாளை அடுத்த வாரம் மக்கள் எங்களோட இணைய போறாங்க. இன்னொரு படி, இன்னொரு விசுவாசத்தின் படி, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையால் அசுத்தத்தின் கிரியைகளை, குறிப்பாய் பொறாமையின் தாக்கத்தை மக்கள் வாழ்க்கையை விட்டு நீக்கும்படி. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு பாதிப்பில் இருந்தால் நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர் சிறப்பு கூட்டம் 7 மணி. இதோ இந்த அற்புதமான சாட்சியை தொடர்ந்து கவனிங்கள் நண்பர்களே. நாம் தொடர்ந்து இணைந்திருக்கும். இது உங்கள் கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சி. என் பேர் சுரோஜினி. என்னுடைய திருமண வாழ்க்கை சரியில்லாததுனால நான் தற்கொலைக்கு முயற்சி செய்தேன். நான் சிறிய வயதிலே திருமணம் செஞ்சுக்கிட்டேன். எனக்கு திருமணம் ஆனதுலேருந்தே நான் சரியாக அன்பை உணரல, அந்த காதலை உணராமல் இருந்தேன். நான் எதிர்பார்க்குற அந்த அன்பை என்னுடைய கணவர் எனக்கு கொடுக்கலை. நான் எனக்கு அன்பு இல்லாத மாதிரி இருந்தது. நான் சமாதானம் இல்லாதது உணர்ந்தேன். எனக்கு எப்போதும் வெறுப்பாக இருக்க மாதிரி இருக்கும். சில நேரத்தில் நான் நைட்டில் எழுந்திரிச்சு நான் தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன், தற்கொலை பண்ணிக்கணும்னு எனக்கு தோணும். ஒரு நாள் ராத்திரி நான் எழுந்திரிச்சேன், வீட்டில் எந்தெந்த மாத்திரை இருக்கோ எல்லா மாத்திரையும் எடுத்து நான் தண்ணியில் கலந்தேன், அதை குடிச்சிட்டேன். நான் குடிச்சிட்டு நான் படுக்க போயிட்டேன். நான் நினச்சேன் நான் காலையில் எழுந்திருக்க மாட்டேன், எல்லாமே சரியாயிடும். ஆனால் எப்படியோ நான் அடுத்த நாள் எழுந்திரிச்சேன். ஏன்னா நான் சுயநிலை இல்லாமல் இருந்தேன். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, யாரோ ஒருத்தர் வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனாங்க. ஆனால் இந்த திருமணம் ரொம்ப நாள் நிலைச்சி இல்லை. 1 வருஷம் 2 மாதத்தில் நான் விவாகரத்தை பெற்றுக்கொண்டேன். அதன் பிற்பாடு நான் இன்னொரு திருமணம் செஞ்சேன். இந்த திருமணம் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் முதல்ல நினச்சேன். ஆனால் அதுவும் அதே மாதிரி தான் இருந்தது. என்னுடைய கணவர் என்னை சரியாக கவனிக்கலை, என்னை சரியாக நடத்தலை. அதே அன்பில்லாத தன்மை இருந்தது. நான் சமாதானத்தை உணரலை. எப்போதும் கோபமாக இருப்பேன், வெறுப்பாக இருப்பேன். நான் 2 தடவை தற்கொலை முயற்சி எடுத்திருக்கேன். 1 தடவை ரயில் நிலையத்துக்கு போய் ரயிலில் குதிச்சு நான் சத்துறணும்னு நினச்சிருக்கேன். அப்போது ஒருத்தர் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த தடவை எங்கள் வீட்டில் ஒரு நாள் விஷம் இருந்தது. அந்த விஷத்தை எடுத்து குடிக்கணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்தேன். ஏன்னா இதுக்கு மேலே எனக்கு வலி இல்லைன்னு நினச்சேன். அதனால் அந்த விஷத்தை எடுத்து குடிக்க போனேன், ஆனால் நான் வச்சுட்டேன். என்னுடைய குடும்பத்தார் ஒருத்தர் தான் என்னை யூனிவர்சல் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப கோபமாக தான் வந்தேன். ஆனால் ஆலயத்தின் செய்திகளை கேட்க கேட்க எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் தொடர் சங்கிலி ஜபத்தில் கலந்துக்கிட்டேன். இது வரைக்கும் செய்யாத விஷயங்களை நான் செய்ய ஆரம்பித்தேன்.
இந்த தொடர்ச்சங்களில் ஜபத்தோடு சேர்ந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன், வேதகமத்தை படிக்க ஆரம்பித்தேன், தியானிக்க ஆரம்பித்தேன், ஜபித்தேன். பாஸ்டர் தண்ணீர் ஞானஸ்தானத்தை பற்றி கூட பேசினார். அதன் பிற்பாடு நான் தண்ணீரில் ஞானஸ்தானமானதை எடுத்தேன். அந்த தருணத்திலேருந்து நான் என்ன தெரியுமா நினச்சேன், என் வாழ்க்கையில் வித்தியாசமானது ஏற்படுது, எனக்குள்ளாக வித்தியாசம் தெரியுது. ஆனால் நான் நினச்சேன் என் வாழ்க்கை கண்டிப்பாக மாறாது. ஆனால் பாஸ்டர் சொல்லியிருந்தாரு, நீங்கள் கீழ்ப்படிஞ்சு தியாகம் செஞ்சீங்கன்னா உங்கள் வாழ்க்கையானது மாறும்ட்டு. நான் இந்த மாதிரி எப்போ செய்ய ஆரம்பிச்சனோ எனக்குள்ள மாற்றத்தை பார்த்தேன். நான் இனிமேலும் கோபமாக இல்லை, நான் இப்போ சமாதானமாக இருக்கேன். என் வாழ்க்கையில் ஒருபோதும் உணராத இந்த சமாதானத்தை நான் பெற்றுக்கொண்ட நபராக இருக்கேன். எனக்குள்ள சந்தோஷமானது இருக்குது, எனக்குள்ள அன்பானது இருக்குது, மற்றவங்க மேலேயும் எனக்கு அன்பானது வந்திருக்கு, தேவன் மீது அதி அற்புதமான அன்பானது இருக்குது. இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், நான் முற்றிலுமாக வித்தியாசமான நபராக இருக்கேன். நான் பெற்றுக்கொண்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் காட்டிலையும் நான் பண வாழ்க்கையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன். என் பண வாழ்க்கை முற்றிலுமா அதிசயமான விதத்தில் மாற்றப்பட்டிருக்கு. ஏன்னா நான் கடனில் இருந்தேன், என்னால் ஒரு சொந்த வீடு வாங்க முடியாதுன்றது. ஆனால் இன்றைக்கி என்னால் சொல்ல முடியும், நான் என்னோட சொந்த இடத்துல இருக்கேன். தேவன் என்னை முற்றிலுமாக மாறுபட்ட வித்தியாசமான விதத்தில் பண வாழ்க்கையில் உயர்த்திருக்காரு, ஆசீர்வச்சிருக்காரு. மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அடையாளங்களை பார்த்தவர்கள், சாட்சியை கேட்டவர்கள், கண்டிப்பாய் நான் நம்புகிறேன் ஒரு தெளிவு உங்களுக்கு ஏற்பட்டு, நிச்சயமாய் ஒரு தெளிவு ஏற்பட்டு. எத்தனை தடவை உங்க திருமண வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருந்தது, அருமையா போயிட்டு இருந்தது, சந்தோஷமான ஒரு ஒரு திருமண வாழ்க்கை? நீங்க கூட சில நேரம் சொல்லியிருக்கலாம், இல்லை வேற யாராவது உங்களுக்கு இப்படியா தன் கருத்துக்களை தெரியப்படுத்தா, என்ன யார் கண் பட்டதோ தெரியல, யார் என்ன பண்ணாங்களோ தெரியல, என்ன இப்படி ஆயிடுச்சு எல்லாமே. கணவர் விட்டு போயிட்டாரு, கணவன் மனைவிக்குள்ள சண்டை, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்கறது இல்லை, மதிக்கிறது இல்லை, பேச்சுவார்த்தைகள் இல்லை, அன்பை பரிமாறிக்கொள்வதில்லை, இல்லை சில நேரம் வீட்டுக்கே வர்றதில்லை, வீட்டில் அவங்கள பார்க்கவே முடியல. அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த ஐக்கியம் இன்னொருத்தருடைய வருகையினால இல்லை இன்னொருத்தருடைய நட்புனால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதாவது அந்த கனவு இன்னொருத்தரோட ஒருவேளை தொடர்புல இருக்கலாம், மனைவி பாதிக்கப்பட்டிருக்கலாம் அதே ஆவியினால, நம்பிக்கை துரோகம்னு சொல்லலாம். ஆனா இந்த உறவு முன்னாடி நல்லா இருந்தது, இந்த உறவு அருமையா இருந்தது. ஆச்சரியப்படும்படியான விஷயம் நான் சொல்ல வேண்டுமானால், பல நேரம் நாங்கள் ஆலோசனை கொடுக்கும்போது கேட்கிற ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு கூட சொன்னாங்க. தம்பதியர் சொல்றாங்க, பாஸ்டர் நானும் என் கணவருக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் வந்து காதல் திருமணம், ஒருத்தர் ஒருத்தர் நாங்கள் விரும்பிதான் கல்யாணம் பண்ணிட்டோம். அப்ப எப்படி இவர் அவங்களுக்கு துரோகம் பண்றாரு, இல்ல எப்படி அவங்க இவருக்கு துரோகம் பண்றாங்க? காதல் திருமணம் செய்தவர்கள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பினவங்க, கட்டாயப்படுத்தியோ இல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையாலேயோ திருமணம் செய்திருந்தாலும் இதை செய்யக்கூடாது. ஆனால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பழகி தெரிஞ்சுக்கிட்டு திருமணம் செய்ததுக்கு அப்புறமா இன்னொருத்தர் நுழைந்து அந்த உறவை கெடுக்க கூடும் என்ற ஒரு சூழ்நிலை வரும்போது இது என்னன்னு சொல்றது, எப்படி விளக்குறது? அல்லது யாருடைய பேச்சுவார்த்தையில சகவாசம், திடீர்னு அவர் வேறு ஒரு உறவை தேடியோ அல்லது அவங்க வேறு ஒருத்தர் தேடியோ பிரிந்து போவது, ஒன்னா இருந்து சந்தோஷமா எல்லாவற்றையும் சேர்ந்து செய்த குடும்பம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புறமா திரும்பி ஒவ்வொரு பக்கமா திரும்பி செதறி போய் குடும்பத்தினுடைய ஒற்றுமை சீர்குலைந்து போய் கௌரவமான மகிழ்ச்சியான ஒற்றுமையா இருந்த அந்த குடும்பம் சின்ன பின்னமா செதறி போன ஒரு நிலைமையில இருப்பதாய் நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பொறாமையினுடைய தாக்கம், பொறாமையினுடைய தாக்கம். அந்த குடும்பத்தை பார்த்து அந்த வாழ்க்கையை பார்த்து இன்னொருத்தருக்கு ஏற்படுகிற எரிச்சல், ஒரு கிரியை. எனவேதான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்கள், இதை வந்து இன்னொரு மனுஷன் நீக்க முடியாது. காரணம் இது ஒரு மனுஷன் உங்க வாழ்க்கையில செய்யறதில்ல, ஒரு அசுத்தம் உங்க வாழ்க்கையில செய்வது. அப்படிப்பட்ட ஒரு தந்தை, அப்படிப்பட்ட ஒரு தாயின் வை, இப்போ அந்த நேரம் இப்படிப்பட்ட ஒரு தந்தை இப்படிப்பட்ட ஒரு தாய்
தாயை பார்த்து வளர்ந்துக்கிற பிள்ளை என்ன ஆகும், அப்பா மேல அந்த பிள்ளைக்கு கோபம் வெறுப்பு, இல்ல அம்மா மேல அந்த அந்த மகளுக்கு கோபம் வெறுப்பு, எப்படி எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, ஏன் எங்க அப்பா என்னை விட்டுட்டு போனாங்க, ஏன் என்னை பார்த்துக்கல, ஏன் என் குடும்பத்தை பார்த்துக்கல, ஏன் எங்களுக்கு உதவியா இல்லை, அவங்க பெற்றோர் மேல வெறுப்புணர்ச்சி, கசப்புணர்ச்சி, மன்னிக்க முடியாத எண்ணம் கணவனுக்கு மனைவி மேல, மனைவிக்கு கணவர் மேல், பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் மேல, கருத்து வேறுபாடு, எவ்வளவு குழப்பம் பாருங்க. சில நேரம் அந்த எரிச்சல் சாதாரண எரிச்சல் இல்லை, கொள்ளுகிற அளவுக்கு இந்த இந்த நபர் உயிரோடு இருக்கக்கூடாது, இவர் இது இருந்து என் குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, இந்த மாதிரி ஒரு அப்பாவை எனக்கு தேவையில்லை, எத்தனை பிள்ளைகள் வாயில் அந்த வார்த்தை வருது, இதுதான் அசுத்தத்தின் வேலை நண்பர்கள். இது வேற எடுக்கப்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும். நான் இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு சாட்சியை பற்றி நான் யோசிக்கிறேன், நான் உங்களை காண்பிக்க கூட விரும்புகிறேன். இளம் வயதுல குடும்பத்துல சிதறி போன ஒரு சூழ்நிலையை பார்த்த இந்த பெண் இந்த பாதிப்பு உள்ளாக்கப்பட்டார். தந்தை மேல இருந்த ஒரு எரிச்சல் கோபம் அவங்களை எப்படியெல்லாம் யோசிக்க வச்சுட்டு பாருங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லமை பெரியது. எப்போ அந்த பெண்மணி அந்த பெண் வாய்ப்பு கிடைத்து தேவன் அணுகினாங்களோ அந்த விருப்புணர்ச்சி நாவி, பழி வாங்குறதின் நாவி, கோபத்தின் நாவி வேறறுக்கப்பட்டது. இன்னைக்கு மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை உள்ளவங்களா, தேவனுடைய மனுஷியா, கர்த்தருடைய ஆவியோட அந்த பெண் முன்னோக்கி போறாங்க. இதே உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் திருமணத்துக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு தேவன் செய்ய வல்லவரா இருக்கிறார். இந்த அற்புதமான சாட்சியை கூர்ந்து கவனிங்க நண்பர்களே, நாம் தொடர்ந்து இணைந்திருக்கலாம். வணக்கம், என் பேர் ஜெஸ்ஸி, எனக்கு 25 வயசாகுது. நான் என்னுடைய குழந்தை பருவம் வந்து நல்லா இல்லை, அவ்வளவு நல்லா இல்லை, மோசமாக இருந்தது. அதாவது என்னுடைய அப்பாவும் சரி, என்னுடைய அம்மாவும் சரி, எப்பவுமே சண்டை போடுவாங்க. நைட்டில் எங்களுக்கு சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை. பார்த்தீங்க அப்படின்னா போடுற ட்ரெஸ்ஸு கூட எங்கள்தான் இருக்காது. ரொம்பவே மோசமாக இருந்தது. எப்போல்லாம் வந்து நான் காலையில் எழுந்துக்கிறேனோ அப்போல்லாம் காலையில் எழுந்துக்கவே மாட்டேன், ஏன்னா வெடிக்காலில் தான் வந்து எனக்கு தூக்கமே வரும். ஏன்னா சண்டை, பிரச்சனை, நிறைய சண்டை போட்டுனே இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றும். சில நேரத்தில் பார்க்கும்போது திடீர்னு பார்க்கும்போது என்ன சத்தம் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து ரத்தம் ஊற்றிருக்கும், இல்லை சண்டை அவர் அப்பா அடிச்சிருப்பாரு. இதே மாதிரி தான் வந்து என்னோடய வாழ்க்கையில் நான் என்னுடைய குழந்தை பருவத்தை போயிட்டே இருந்தது. என்னுடைய குழந்தை பருவத்தில் நான் வந்து சந்தோஷமாக இருந்ததே இல்லை, நானும் சரி என்னுடைய தம்பியும் சரி சந்தோஷமாக ஒரு நாள் கூட இருந்ததில்லை. எல்லா நாளுமே கண்ணீர், அழுகை, எல்லாமே பிரச்சனை, சண்டை, இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். இதனால் வந்து நான் ரொம்பவே பாதிக்கப்பட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு போனார். இது ரொம்பவே எனக்கு வந்து ஒரு மன அழுத்தத்தை கொண்டு வந்தது. ஏன்னா வந்து எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எல்லா ஆண்கள் மேலாக எனக்கு வெறுப்பு கொண்டு வந்தது. எங்கள் அப்பா மேலே எனக்கு மிக மிக கோபம் கொண்டு வந்தது. கிட்டத்தட்ட நான் அவரை கொல்லணும்ன்ட்டு கூட நான் நிறைய நேரத்தில் வந்து யோசிச்சிருக்கேன். சில நேரத்தில் வந்து நான் ஒரு இடத்துல வந்து நான் போகும்போது ஒருத்தர் வந்து இது பண்ணி சண்டை போட்டு இருந்தார். அப்ப நான் கேட்கும் போது நான் வந்து எனக்கு இது கத்து கொடுங்க, ஏன்னா நான் வந்து என்னுடைய அப்பாவை வந்து நான் சாவடிக்கணும் அப்படின்னும் போது அவர் என்ன மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்துட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து நான் தனியா வந்து இந்த சண்டை போடுறத பத்தி கத்துக்க ஆரம்பிச்சேன். ஏன் அப்படின்னா முக்கியமான ஒரு நோக்கம் என்னுடைய அப்பாவை நான் சாவடிக்கணும். ஏன்னா நான் நார்மலா அவர் வந்து கத்திலையோ இல்ல வந்து வேற எதுலயோ குத்தி உடனே உயிர் போக கூடாது. அவர் வந்து நிஜமாவே அது அந்த வலியை வந்து உணரணும், அதை உணர்னா அவர் வந்து பயங்கரமா அந்த வழி அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு நாள்லாம் இருக்கு. அப்ப அதுக்கப்புறம் வந்து நான் எங்கெல்லாம் போறனோ அங்கெல்லாம் வந்து என்ன நான் ஆண்களை வெறுக்க ஆரம்பிச்சேன். ஸ்கூல்ல எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஏன்னா வந்து நான் பழகவே மாட்டேன் ரொம்ப பேர் கூட. நான் வந்து ரொம்பவே கோபமா இருப்பேன், ரொம்பவே வந்து முரட்டுதனமா இருப்பேன், கோவப்படுவேன். அதுக்கப்புறம் ரொம்பவே மூடியா இருப்பேன். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் எப்பெல்லாம் ரோட்ல போறனோ அப்பெல்லாம் வந்து இல்லை, எனக்கு வந்து ஒரு சத்தம் கேட்டுட்டே இருக்கும், இல்ல வந்து நீ போ, நீ வந்து அது பண்ணாத, நீ வந்து செத்துரு, ட்ரெயின்ல போ சொல்லோ, பஸ்ல போ சொல்லோ, கீழே விழுந்துரு அப்படின்ட்டு வந்து நிறைய நேரத்துல வந்து எனக்குள்ள வந்து அந்த குரல் கேட்டிருக்கு. ஆனா வந்து நான் முயற்சி பண்ணதில்ல, அந்த பயம் இருக்கு. ஆனாலும் வந்து ஒவ்வொரு முறை நான் ஸ்கூலுக்கு போக சொல்லு, வெளியில போக சொல்லு, அந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருக்கும். எனக்கு என்ன யாரோ பார்த்துட்டு இருக்க மாதிரி இல்லை நிக்கிற மாதிரி எப்பவுமே வந்து எனக்குள்ள வந்து அந்த
இது இருந்துகிட்டே இருந்தது, அந்த பயமும் அந்த ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணமும் இருந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். ஏன்னா என்னுடைய அத்தை வந்து அவங்க தான் முதல்ல ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை கூட்டத்தில் நான் சில நேரத்தில் வந்து அதாவது அசுத்தத்தினால வந்து வெளிப்படுத்தவும் ஆரம்பித்தேன். ஏன்னா வந்து அசுத்தத்தினால எனக்குள்ளே இருக்கக்கூடிய தவறான விஷயத்தினால அதனால் வந்து வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். ஒவ்வொரு நாளும் வெள்ளிக்கிழமை, குறிப்பாக வெள்ளிக்கிழமை நான் வந்து அசுத்தத்தினால வெளிப்படுத்த ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அங்கே வந்து கேட்க சொல்லோ எனக்கு யாராச்சும் வந்து சந்தோஷமாக இல்லை வந்து என்னை வந்து கூப்பிடும்போது எனக்கு வந்து அது பிடிக்காமல் இருந்தது. நான் வந்து அவங்கள சந்தோஷமாக என்னை பார்க்குறாங்களா இல்லை அன்போடு பார்க்குறாங்களா, நான் வந்து அவங்கள வெறுக்க ஆரம்பித்தேன். இதே மாதிரி தான் ஆலயத்தில் வந்து சந்தோஷமாக என்னை கூப்பிட்டாங்க, எனக்கு பிடிக்கவே இல்லை. ஒரு ஒரு மாதம் இல்லை ரெண்டு மாதம் வந்து எனக்கு அது பிடிக்கவே இல்லை, கூப்பிட நான் போகவே போ பிடிக்கல. திருப்பி அதுக்கப்புறம் வந்து என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போனாங்க. ஃபோர்ஸ் பண்ணி இட்டுட்டு போகும்போது அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போக ஆரம்பித்தேன். நிஜமாக என்னுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கீழ்ப்பணிந்து போனது அதுதான். நான் சர்ச்சுக்கு ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சுக்கு நான் போக ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பாஸ்டர்ஸ் அவங்க ஒய்ஃப் தான் எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க, அவங்களுடைய மனைவி. ஸோ ரெண்டு பேருமே வந்து எனக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க என்னுடைய வாழ்க்கையில். அதுக்கப்புறம் வந்து அதன்படி நான் வந்து இது பண்ணேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து அந்த வெறுப்புணர்வு, எங்கள் அப்பா மேலே இருந்த அந்த வெறுப்புணர்வு இருந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து மனம் மாற ஆரம்பித்தேன். ரொம்பவே கஷ்டமாக இருந்தது அதை விட்டு கொடுக்கறது, அந்த கோபத்தை விட்டு கொடுக்கறது. ஆனால் வந்து எனக்கு அந்த செய்தி இது போல் யார் வந்து வஞ்சனையோ வெறுப்போ அவங்க மனசில் வச்சுருக்காங்களோ அவங்க தேவனுடையவர்கள் இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதுவாக பண்ண ஆரம்பித்தேன். அது பார்த்துட்டு பிறகு நான் வந்து ஒவ்வொரு நாளும் போக ஆரம்பித்தேன். எனக்கு புரிய ஆரம்பிச்சுது, ஓகே நான் பண்ணுறது தப்பு, நான் வந்து இதுக்கு தகுதியானவை இல்லைன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் உண்மையாகவே அந்த அன்புக்கும் அந்த பாசத்துக்கும் அந்த விஷயத்துக்கும் வந்து உண்மையாகவே வந்து தகுதியானவை அப்படின்ட்டு வந்து எனக்கு புரிய ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து நான் போக ஆரம்பித்தேன். தொடர்ந்து நான் ஆலயத்துக்கு போக ஆரம்பித்தேன். எல்லாத்துலேயும் வந்து ஈடுபாடோடு இருக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை நான் கேட்டேன், இந்த மாதிரி பரிசுத்தாவி தேவன் நமக்குள்ளே வரும்பொழுது எதுவுமே நம்மளுக்கு தேவைப்படாது, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார் நம்மளை பார்த்துக்கிறதுக்காக அப்படின்னு நினச்சி அப்படின்னு ஒரு செய்தி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து உண்மையாக வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. அப்போ வந்து தேவன் நமக்குள்ளே இருக்கார் அப்படின்னா எப்படி வந்து நம்ம வந்து யாருக்கிட்டையும் வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, யாரும் வந்து இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க, ஏன்னா தேவன் நம்ம கூட இருப்பார், நம்ம எப்பவுமே சந்தோஷமா இருப்போம், நம்ம எப்பவுமே வந்து இதுவா இருப்போம், நல்லா இருப்போம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நான் தேட ஆரம்பித்தேன். முதல்ல எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது அவரை தேடுறதுக்கு, ஏன்னா வந்து இது பண்ணணும், அவர் வந்து ஜபம் பண்ணணும், அவர் தேடணும். அதுக்கப்புறம் வந்து தொடங்கி வந்து நான் ஆரம்பித்தேன், அவரை தேட ஆரம்பித்தேன். உண்மையாகவே வந்து என்னுடைய வாழ்க்கையை அவரோட கரத்தில் ஒப்படைக்க ஆரம்பித்தேன். யார் வந்து அந்த வசனத்தில் ஒரு வசனத்தில் சொல்லப்பட்டு யார் வந்து உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு கொடுக்குறாங்களோ அவர் எல்லாவற்றையும் பார்த்துப்பார் அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து ஒரு புதன்கிழமை எனக்கு ரொம்ப ஞாபகம் இருக்குது. அந்த புதன்கிழமை நான் தேவனை தேட ஆரம்பித்தேன். என்னுடைய வெறுப்பு, என்னுடைய கோபம், என்னுடைய எல்லாத்தையும் வந்து அவருக்கு கொடுக்க ஆரம்பித்தேன், அவர்கிட்ட கொடுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தேவனுடைய பரிசுத்தாவே எனக்கு வந்தார். ஸோ ரொம்பவே சந்தோஷமான நாள் அந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். நான் பிறந்ததுலேருந்து அந்த நாள் சந்தோஷத்தை நான் அனுபவிச்சதே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்குது, அந்த சமாதானம் எனக்குள்ள இருக்கு. நான் இன்னைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நான் வந்து அழுதில்லை, ஏன்னா தேவன் என்னோட இருக்கார், அவர் என்னை வழிநடத்துறார். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிற நண்பர்களே, நான் நம்புகிறேன் இந்த சாட்சி உங்கள் கண்களை திறந்திருக்கும். எனக்கு இப்படியான ஒரு பாதிப்பு இருக்கு, எனக்கு உதவி தேவை. நாளை நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர். இந்த நேரம் ஒரு அருமையான பாடல் ஒலிக்கும். தண்ணீர் ஆயத்துப்படுத்துங்க, குடும்பத்தோட ஒன்னா சேர்ந்துருங்க, பக்கத்துல உட்காருங்க, எல்லாரும் நெருக்கமா, ஏன்னா நீங்க கரங்களை சேர்த்து குடிக்க போறீங்க. உங்க குடும்பத்தின் மேல் நான் தேவன் ஆசுவாத்தை அறிக்கை செய்வேன், சமாதானத்தை அறிக்கை செய்வேன். கர்த்தர் உங்களை விடுதலை செய்யும்படியா. உம் கண்களாலே நிலையாக என்னை காண்கின்ற உம் சேவியாலே என்னாலும் கூறல் கேட்கின்றீர் நீ, அழுகின்றேன்.
நாளே நான் மகிழ்ச்சியின் பாதில் காலை வரும் என கருகில் நீ தொலைவில் இல்லை என்றும் மாறாத உண்மையும் நீ சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் உடன்படிக்கையின் சத்திய தேவன் மனிதனில்லை நீ பொய் சொல்ல எல்லாம் கடந்திடும் யாவும் மாறிவிடும் ஆனாலும் வார்த்தைகள் நிறைவேறும் என்ன நடந்தாலும் எதிர்கொள்வேனே நானே ஏமாற்றம் எனக்கில்லை தேவனாலே என் நம்பிக்கை அவர் கைகளில் நான் காண்பேன் கூடாது யாவும் கூடும் தேவனாலே நிச்சயமா ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லமையான தேவனே, என்னோடு சேர்ந்து யாரெல்லாம் இன்றைக்கு ஜெபத்திலே ஒன்றிணைந்திருக்கிறார்களோ, குடும்பமாய் தம்பதியராய் அல்லது இளம் பெண்ணாய் இளம் வாலிபராய் விதவையாய் தனிமையான ஒருவராய் பரிதவிப்பான ஒருவராய் நம்பிக்கை துரோகத்துக்கு பாதிக்கப்பட்ட ஒருவராய் தேவனே, இவர் மனசிலே நிம்மதி இல்லை, இவர் குடும்பம் சிதறி போயிருக்கிறது, பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை, சொல் பேச்சு கேட்பதில்லை, ஏன் மதிப்பதில்லை. இந்த தாய் அழுது கொண்டிருக்கலாம், தந்தை அழுது கொண்டிருக்கலாம், அல்லது பொறுப்பான ஒரு தந்தையாய் தாயாய் தன்னை பார்த்துக் கொள்ளவில்லை என்று இந்த பிள்ளைகள் ஒருவேளை அழுது கொண்டிருக்கலாம். நீர் எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிறீர் தேவன், உமக்கு சகல சக்தியும் உண்டு. இந்த வாழ்க்கையை காப்பாற்று, இந்த குடும்பத்தை காப்பாற்று, இந்த பிள்ளைகளை மாற்ற. நீர் ஒரு மாயாஜாலம் செய்யும்படி நான் கேட்கவில்லை, ஆனால் ஒரு அதிசயத்தை செய்யும்படி கேட்கிறேன். விசுவாசத்தினாலே விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கிற நடக்கிற அதிசயம், சற்று முன்பு கேட்ட சாட்சிகளைப் போல என்னோட தண்ணீரை பிடித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் பாட்டில் கிளாஸ் தண்ணீரை நான் ஆசீர்வதிக்கிறேன். மூர்க்கமான இந்த நபர், கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான இந்த நபர், எப்போதுமே சந்தேகத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிற, சந்தேக புத்தியினால் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த நபர், தவறான கண்ணோட்டத்தோடு குடும்பத்தாரை பார்க்கிற இந்த நபர், தப்பான பார்வையோடு இருக்கிற இந்த நபர் தண்ணீரை குடிக்கும் போது இந்த எல்லா அசுத்தத்திலிருந்து விடுவிக்கப்படுவாராய். கெட்ட பழக்கத்தை வெறுக்கிற ஒருவராய் மாறட்டும், அந்த குடியை வெறுக்கிற ஒருவராய் மாறட்டும். தண்ணீரின் மூலம் ஜீவனும் சமாதானமும் மக்களுக்குள் வரட்டும் தேவனே, இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அப்படியே நீ செய்வதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். சுவாசமாய் தண்ணீரை குடியுங்கள் இப்போதே. ஜீவனை சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்களும் குடும்பத்தார். அன்பர்களே, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்கள் கண்களை திறந்திருக்கிறார். நாளை எங்களோடு இணைய மறக்க வேண்டாம். ஆசீர்வாதமான இரவா இருக்கட்டும். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.